நான் விவாகரத்து பெற வேண்டுமா? விவாகரத்தை நோக்கி மெல்ல நகர்தல். விவாகரத்து மனதில் துவங்குகிறது. நச்சரிக்கும் மனைவி, குமுறும் கணவன். உங்கள் மனைவியை மாற்றியமைக்க முயற்சி செய்யாதீர்கள். நீங்கள் இதுவரை எனக்கு ஏற்றபடி மாற்றுவேன் என்று சொன்னால் நீங்கள் பிரச்சனைகளையும் விவாகரத்து வழக்கையும் விலை கொடுத்து வாங்குகிறீர்கள் என்று ஆகும். நீங்கள் கவலையையும் கஷ்டத்தையும் கேட்டு பெறுகிறீர்கள். நீங்கள் கற்க வேண்டியது என்னவென்றால், மாற்றுவதற்கு யாரும் இல்லை, மாற வேண்டியது நீங்கள்தான். மன மற்றும் ஆன்மீக விதிகளை அறியாமல் இருப்பதே எல்லா திருமண பிரச்சனைகளுக்கும் காரணம். விஞ்ஞான முறையில் ஒன்றாக பிரார்த்திப்பதன் மூலம் நீங்கள் ஒன்றாக இருக்கிறீர்கள். விவாகரத்தை தடுப்பதற்கு மிக சரியான நேரம் திருமணத்திற்கு முன்புதான். நீங்கள் சரியான முறையில் பிரார்த்தனை செய்ய கற்றால் உங்களுடைய சரியான துணையை உங்களால் ஈர்க்க முடியும். திருமணம் என்பது ஆணையும் பெண்ணையும் காதலால் இணைப்பது. அவர்கள் இதயம் ஒன்றாகவே துடிக்கிறது. அவர்கள் முன்னேறி மேலுயர்ந்து கடவுளை நோக்கி செல்கின்றனர். திருமணத்தில் சந்தோஷம் என்பது எழுதி வைக்கப்பட்ட விதியல்ல. கடவுளின் நிரந்தரமான சத்தியத்திலும் ஆன்மீக நெறியப்படி வாழும் போது மக்கள் சந்தோஷத்தை அடைகின்றனர். அப்பொழுதுதான் ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் சந்தோஷத்தை அளித்து கொள்ள முடியும். ஒரு பெண் மற்ற ஆணிடம் உள்ள தன்மைகளையும் குணநலன்களையும் பாராட்டும் பொழுது உங்கள் சரியான துணையை நீங்கள் ஈர்க்கிறீர்கள். உங்கள் ஆள் மனது தெய்வீக ஆணைப்படி உங்களை ஒன்று சேர்க்கிறது. உங்கள் வாழ்க்கை துணைவரிடம் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதற்கு இணையான மனோபாவத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்வில் நேர்மையான உண்மையாக காதலுடன் கூடிய துணைவரை கவர வேண்டுமென்றால் நீங்களும் நேர்மையாகவும் உண்மையாகவும் காதலுடன் இருக்க வேண்டும். நீங்கள் முன்னர் செய்த தவறை மீண்டும் செய்ய வேண்டாம். நீங்கள் ஒரு லட்சிய துணைவரை அடைய முடியும் என்று நம்பினால் அது உங்களுக்கு நடக்கும். நம்புவது என்பது எதையாவது உண்மை என ஏற்றுக்கொள்வது. உங்களுடைய லட்சிய துணைவரை இப்பொழுதே மனதால் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பிரார்த்திக்கும் துணைவரை எப்படி, ஏன், எங்கே சந்திப்பீர்கள் என நினைக்காதீர்கள். உங்கள் ஆழ் மனதின் ஞானத்தை பூரணமாக நம்புங்கள். அதற்கு எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியும். உங்கள் துணையை குறித்து எரிச்சல், மனஸ்தாபம், கெட்ட எண்ணங்கள் மற்றும் விரோத மனப்பான்மையில் ஈடுபடும் பொழுது நீங்கள் மனதால் அவரை விவாகரத்து செய்கிறீர்கள். உங்கள் மனதின் மெத்தையில் குற்றம் குறைகளில் சஞ்சாரம் செய்கிறீர்கள். உங்கள் திருமண உறுதிமொழியான நான் சந்தோஷம், காதல், மரியாதை இவற்றை வாழ்வின் எல்லா தருணங்களிலும் என் துணைக்கு அளிப்பேன் என்பதை பின்பற்றுங்கள். பயம் நிறைந்த மனப்பாங்கை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவதை நிறுத்துங்கள். மாறாக இணக்கம், காதல், அமைதி, அன்புடைமை இவற்றை வெளிப்படுத்துங்கள். உங்கள் திருமணம் மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் வருடம் பின் வருடம் மேன்மேலும் வளரும். காதல், அமைதி, அன்புடைமை இவற்றை ஒருவருக்கொருவர் பரவ செய்யுங்கள். ஆழ்மனது இந்த அதிர்வுகளை எடுத்துக்கொண்டு பரஸ்பர நம்பிக்கைக்கும் அன்புக்கும் மரியாதைக்கும் வழிவகுக்கும். குற்றம் சொல்லும் மனைவி பொதுவாக கணவரிடம் கவனமும் பாராட்டுதலும் தேடுகிறார். அவள் காதலுக்காகவும் அன்புக்காகவும் இயங்குகிறார். அவளுடைய நல்ல தன்மைகளை பாராட்டி ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அவரை காதலிக்கிறீர்கள், பாராட்டுகிறீர்கள் என்று காட்டுங்கள். தன் மனைவியை காதலிப்பவன் காதலில்லாத அன்பில்லாத வார்த்தையையோ செயலையோ வெளிப்படுத்துவதில்லை. காதல் காதலை தோற்றுவிக்கும். திருமண பிரச்சனைகளில் எப்பொழுதுமே தரமான ஆலோசனையை நாடவும். நீங்கள் பல்லை பிடுங்க தச்சரிடம் செல்ல மாட்டீர்கள். அதுபோலவே உங்கள் திருமண பிரச்சனைகளை உறவினர்களும் நண்பர்களிடமும் கலந்து ஆலோசிக்காதீர்கள். நீங்கள் ஒரு தேர்ந்த மனநல நிபுணரை ஆலோசனைக்கு அணுக வேண்டும். உங்களுடைய மனைவியை உங்களுடைய மறுபதிப்பாக்க முயற்சிக்காதீர்கள். இந்த முயற்சிகள் எப்பொழுதுமே முட்டாள்தனமானது. மேலும் இது மற்றவர்களின் மதிப்பையும் சுய கௌரவத்தையும் அழிக்க முயற்சிக்கிறது. மேலும் இது ஒரு பகைமையை உங்களுக்குள் தூண்டி உங்கள் திருமண பந்தத்தை நாசப்படுத்துகிறது. நீங்கள் ஒன்றாக பிரார்த்தனை செய்வதன் மூலம் ஒன்றாக இருக்கிறீர்கள். விஞ்ஞான முறையில் பிரார்த்திப்பது உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும். உங்கள் மனைவி எப்படி சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, அழகாக இருக்க வேண்டும் என்பதை மனதால் கற்பனை செய்யுங்கள். உங்கள் கணவன் எப்படி வலிமையாக, சக்தியுடன், காதல், இணக்கம் மற்றும் அன்புடன் இருக்க வேண்டும் என்பதை பாருங்கள். மனதில் இந்த படத்தை பராமரித்து வந்தால் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட நல்லிலக்கமான அமைதியான திருமணத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நன்றி நண்பர்களே, மறுபதிவில் சந்திப்போம்.